இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் பயோபிக்கில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கப் போவதாக ஃபர்ஸ்ட் லுக்குடன் அறிவிப்புகள் வெளியாகின. ஆனால் தமிழின துரோகியின் பயோபிக்கில் நடிகர் விஜய் சேதுபதி எப்படி நடிக்கலாம் என அவருக்கு எதிராக கண்டனங்கள் கிளம்பின. பிரச்சனையை வளர்க்க விரும்பாத விஜய் சேதுபதி அந்த படத்தில் இருந்து விலகினார். இந்நிலையில் பிரபல நடிகர் ஒருவர் முத்தையா முரளிதரன் பயோபிக்கில் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்திய சினிமா தொடங்கியதே ஹரிச்சந்திர மகாராஜாவின் பயோபிக்கில் தான். கர்ணன், கட்டபொம்மன் என ஏகப்பட்ட பயோபிக் படங்களை பார்த்து வளர்ந்த ரசிகர்கள் தற்போது விளையாட்டு வீரர்களின் பயோபிக் படங்கள் மீது ஆர்வம் கொண்டுள்ளனர். கிரிக்கெட் வீரர் தோனியின் பயோபிக் ஈட்டடித்த நிலையில் ஏகப்பட்ட விளையாட்டு வீரர்கள் தங்கள் வாழ்க்கை வரலாற்றையும் படமாக உருவாக்க முயற்சி செய்து வருகின்றனர். சமீபத்தில் வெளியான 83 திரைப்படம் கபில் தேவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் இந்தியா முதல் முறையாக உலகக்கோப்பை வென்ற வரலாற்றையும் கூறியிருந்தது. இலங்கை அணியின் கிரிக்கெட் ஜம்பான் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் 800 விக்கெட்டுகளை சாய்த்து பெரிய சாதனை படைத்துள்ளார். அதனை முன்னிலைப்படுத்தி 800 என்னும் பெயரில் தனது வாழ்க்கை வரலாறு படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். அதில் நடிகர் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 800 பட டைட்டிலில் நடிகர் விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரனாக நடிக்க ஒப்புக்கொண்டு ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வெளியாகின. ஆனால் இலங்கை இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த ராஜபக்சேவிற்கு ஆதரவாக கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் இருந்து வந்த நிலையில் அவரது பயோபிக்கில் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது என கண்டனங்கள் குவிந்த நிலையில் அவர் அந்த படத்தில் இருந்து விலகினார். விஜய் சேதுபதி விலகிய நிலையில் அவரை விட தனது பயோபிக்கு யாருமே சரியாக பொருத்த மாட்டார்கள் என நினைத்த முத்தையா முரளிதரன் தனது பயோபிக் படத்தை உருவாக்கும் முயற்சியை கடந்த 2020 ஆண்டே கைவிட்டார். இந்நிலையில் மறுபடியும் அந்த படம் உருவாகப் போவதாக தகவல் வெளியாகி உள்ளன. விஜய் சேதுபதிக்கு பதிலாக முத்தையா முரளிதரன் பயோபிக்கில் ஸ்லம்டாக் மில்லியனேர் மூலம் உலக அளவில் பிரபலமான நடிகர் தேவ் பட்டேல் தான் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இங்கிலாந்தைச் சேர்ந்த நடிகரான தேவ் பட்டேல் ஸ்லம்டாக் மில்லியனேர் படத்தில் அறிமுகமானார். லயன், ஹோட்டல் மும்பை, த கிரீன் நைட் உள்ளிட்ட பல பிளாக்பஸ்டர் படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.